பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இட்லி தோசைக்கு 2 நிமிஷத்தில் ஒரு காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். இதில் 8 பல் பூண்டு இருக்குது. இதோட தொலியை நீக்காமல் அப்படியே எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தொலியை நீக்கி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். உங்கள்ட்ட உரல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி 1-2 பூண்டை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய் கூட இடித்த பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.